Now we see part 23 exercise 8.4. ஏற்கனவே இந்த ப்ரொசீஜர் எல்லாமே போட்டு எடுத்துக்கணுங்க. Now y minus x dy by dx equal to a square. Now take y minus x that side. So dy by dx equal to a square by y minus x. இப்போ y minus x நியூமரேட்டர்ல இருந்தா a square டினாமினேட்டர்ல இருந்தா ஒவ்வொரு டேர்மையும் கொண்டு வரணும்னா நமக்கு இந்த ஃபார்ம் நம்ம கொண்டு வர முடியும். dy by dx plus dy equal to u. So now I reverse the terms and write dx by dy equal to y minus x by a square. Now take a square to each term. So y by a square minus x by a square. இந்த இடத்துல என்ன இருக்கணும் dx by dy. இங்கே x by a square. Bring minus this side. dx by dy plus x by a square equal to y by a square. So dx by dy plus 1 by a square. x you write as it is equal to y by a square. இப்போ இங்க நியூமரேட்டர்ல இங்க x இருக்கு, இங்கேயும் x இருக்கு. அப்போ திஸ் இஸ் லீனியர் ஈக்குவேஷன் இன் x. இஃப் ஹியர் y மீன்ஸ் ஹியர் ஆல்சோ y, தென் வி சே இட் இஸ் லீனியர் ஈக்குவேஷன் இன் y. லீனியர் ஈக்குவேஷன் இன் y வேணும்னா இங்கேயும் y இருக்கணும், இங்கேயும் y இருக்கணும். லீனியர் ஈக்குவேஷன் இன் x வேணும்னா இங்கேயும் x இருக்கணும், இந்த இடத்துலயும் x இருக்கணும். ஸோ லீனியர் ஈக்குவேஷன் இன் x நான் பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்டகிரல் பிடி ஒய். லீனியர் ஈக்குவேஷன் எக்ஸ்னா பிடி ஒய், லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒய் அப்படின்னா இன்டகிரல் பிடி எக்ஸ். ஸோ இன்டகிரல் பி இஸ் வாட், திஸ் இஸ் பி, திஸ் இஸ் பி அண்ட் திஸ் இஸ் கியூ. வேணும்னா நம்ம சைடில் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ பி ஈக்குவல் டு 1 பை ஏ ஸ்கொயர், தென் கியூ ஈக்குவல் டு ஒன் y by a square. This it is additive. So integral p to 1 by a square dy. Take 1 by a square outside. So integral dy. So 1 by a square into y. Integral of dy, y. Next step we have to find e power integral p dy. First step integral p dy. Next step e power integral PDY. So e power integral PDY என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? Y by a square. Now substitute y by a square. This is nothing but integrating factor. So this you keep as it is. Now the third step, solution. Now linear equation in x அப்படிங்கிறத இங்க x னு begin ஆகும். x into integrating factor equal to integral q into I of dy. இங்க x வந்தா இங்க y, then plus c. ஏன் y னா இந்த டேர்ம்ஸ் வந்து q, q எதுல இருக்கு, y ல இருக்கு. சோ இங்க வந்து dy வரும். சோ x இங்க I of is what, e power y by a square equal to integral q is what, y by a square into I of. I of is e power y by a square dy plus c. So இது வரைக்கும் நம்ம எழுதிக்கோம். Now put y equal to y by a square equal to t அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப a square அந்த பக்கம் கொண்டு வர வரும் y equal to a square t. So differentiate dy equal to a square dt. Now we want to substitute here. So x into e power y by a square equal to integral, இது ரவுண்ட் பண்ணிக்க y by a square பதிலா you can substitute t. இப்படி ரவுண்ட் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணாதான் இது சப்ஸ்டிட் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். நவ் e power இங்கேயும் பண்ணு y by a square, y by a square you are writing t. Now dy, dy க்கு பதில என்ன எழுதணும், a square dt. So a square dt then plus c. Now take a square outside.
இதை நம்ம லாஸ்ட் எழுதிக்கலாம். ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டகிரல் டி இ பவர் டி டிடி பிளஸ் சி. இது நம்ம பர்னாலிக்கு ஏற்கனவே தெரியும், தட் பி சப்ஸ்டிட்யூட். ஸோ நமக்கு என்ன பண்ணலாம், யூ ஈக்குவல் டு டி, யூ டேஷ் ஈக்குவல் டு ஒன், யூ டபுள் டேஷ் நோ டி. ஏன்னா யூ டபுள் டேஷ் கண்டுபிடிச்சோம்னா ஜீரோ ஆயிடும், தட் நோ நீட் டு ரைட். நெக்ஸ்ட் இன்டகிரல் டிவி, இன்டகிரல் டிவி ஈக்குவல் டு இன்டகிரல் இ பவர் டி டிடி. இன்டகிரல் டியும் டிரான்ஸ்ஃபர் என்ன கிடைக்கும், வி. ஸோ வி ஈக்குவல் டு இ பவர் டி இன்டகிரேஷன் இ பவர் டி ஏ தான். வி ஒன் ஈக்குவல் டு தட் இஸ் ஆல்சோ இ பவர் டி. யூ டி யூ டேஸ் ஒன், டிஃபரன்சியேஷன் ஒரு டைம் தான். அப்போ இங்கே வி கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே டிஃபரன்சியேஷன் ஒரு டைம். ஸோ வி ஒன் ஈக்குவல் டு இ பவர் டி. நவ் வி அப்ளை த அப்ளை த ஆன்சர். ஸோ இந்த என்ன எழுதுறோம், ஏ ஸ்கொயர் பிராக்கெட், இதனுடைய ஓல்ட் ஆன்சர் நம்ம என்ன எழுதணும், UV பெர்னாட் சீரம் மைனஸ் யூ டேஸ் வி ஒன் இந்த இடத்துல பிளஸ் சி. ஸோ ஏ ஸ்கொயர் யூ என்ன டி, வி இஸ் வாட் இ பவர் டி மைனஸ் யூ டேஸ் ஒன் தென் இ பவர் டி பிளஸ் சி. ஸோ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் டேக் இ பவர் டி காமன். ஸோ இ பவர் டி டி மைனஸ் ஒன் டி மைனஸ் ஒன் தென் பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இ பவர் டிக்கு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், இ பவர் டி என்னன்னு வச்சுட்டோம் நம்ம ஒய் பை ஏ ஸ்கொயர். ஸோ இ பவர் ஒய் பை ஏ ஸ்கொயர் பிராக்கெட் டிக்கு பதிலாக ஒய் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் பிளஸ் சி. நம்ம இங்க நம்ம அப்படி இங்க வச்சிருக்கோம் இல்லையா, எக்ஸ் இந்த இடத்துல என்ன இருக்கு, இ பவர் ஒய் பை ஏ ஸ்கொயர், இந்த சைடு இருக்கிறது இது கூட நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம் பார்க்கலாம். ஈக்குவல் டு திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இ பவர் ஒய் பை ஏ ஸ்கொயர் பிராக்கெட் ஒய் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் பிளஸ் சி. இப்போ இந்த டேர்ம் நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ எக்ஸ் பிராக்கெட் இ பவர் ஒய் பை ஏ ஸ்கொயர் கட்டி இ பவர் ஒய் பை ஏ ஸ்கொயர் காமனாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இ பவர் ஒய் பை ஏ ஸ்கொயர் பிராக்கெட் எக்ஸ் இது இந்த சைடு வரப்போ என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும். அப்போ இங்கே ஏ ஸ்கொயர் எடுத்துக்கிறோமா, இங்கே ஒரு ஸ்டெப் எழுதிங்க அப்பதான் ஈஸியா இருக்கும். ஸோ எக்ஸ் இ பவர் ஒய் பை ஏ ஸ்கொயர் இது இந்த சைடு ஒன்றது என்ன ஆகும், மைனஸ் ஏ ஸ்கொயர் இ பவர் ஒய் பை ஏ ஸ்கொயர் தென் இந்த இடத்துல என்ன இருக்கு, பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் அந்த சி வேணா அங்கேயே வச்சுக்கலாம். நவ் இ பவர் ஒய் பை ஏ ஸ்கொயர் காமன். ஸோ இ பவர் ஒய் பை ஏ ஸ்கொயர் டேக் அவுட் சைட். ஸோ இன்சைடு எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் உள்ள கொண்டு போட்டு ஏ ஸ்கொயர் ஒய் பை ஏ ஸ்கொயர் இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சி. நம்ம ஏ ஸ்கொயர் கேன்சல். ஸோ இ பவர் ஒய் பை ஏ ஸ்கொயர் எக்ஸ் இந்த இடத்துல ஒய் மட்டும் இருக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சி. ஸோ இதில் ஒரே ஒரு ஸ்டெப் நான் இந்த இந்த சைடு எழுதுறேன், எதை இல்லைன்னு சொல்லிடுறோம். ஸோ இ பவர் இ பவர் ஒய் பை ஏ ஸ்கொயர் வி டேக் தட் சைட். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சி இ பவர் பவர் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆயிடும், மைனஸ் ஒய் பை ஏ ஸ்கொயர். தட்போர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது அந்த சைடு வந்தது மைனஸ் ஒய் அந்த பக்கம் போனால் பிளஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் சி இ பவர் மைனஸ் ஒய் பை ஏ ஸ்கொயர். ஸோ நவ் யூ வாண்ட் டு சி த ஆன்சர் ஃபார் தட். ஹியர் த ஆன்சர் இஸ்
y by x is equal to y minus a square plus c. So this answer is correct. கொஞ்சம் பெரிய ஸ்டெப் பெரிய சம நான் எவ்வளவோ குறிப்பு போட்டேன் ஆனாலும் இதாக வருது. யூ பிளீஸ் கைண்ட்லி நோட் இட். இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வி டேக் பார்ட் 24. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், 9th க்வெஸ்சன். இட் இஸ் ஆஃபன் ஆஸ்க்ட் இன் தி எக்ஸாமினேஷன். யூ பிளீஸ் கோ த்ரூ இட். தேங்க் யூ.